ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் ஒரு ஆளு எலிபென்ட் கேம்ப் பக்கத்துல நடந்து போறாரு. அந்த எலிபென்ட் கேம்ப்ல அந்த ஆளு ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த யானைகள் எல்லாம் கூண்டுலயே அடைக்கப்படல, அந்த சங்கிலிகளாலேயே கட்டப்படல. அவ்வளவு பெரிய யானைய ஒரு சின்ன கயிறு வச்சுதான் கட்டி வச்சிருந்தாங்களாமா. இதை பார்த்து அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளவு பெரிய யானையால அந்த ஒரு சின்ன கயிறு கூட பிக்க முடியாதா என்ன? அந்த ஒரு சின்ன கயிறு பிச்சுட்டா அந்த யானை ஈஸியாவே அந்த கேம்ப்ல இருந்து தப்பிச்சு போயிடலாம். பட் அந்த யானை ஏன் அந்த கயிறு பிக்காம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. அந்த ஆளு இதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ட்ரைனர் கிட்ட போய், இந்த யானைகள் எல்லாம் ஈஸியாவே அந்த கயிறு பிச்சிடலாம், பட் ஏன் அதுங்க அந்த கயிறு பிக்காம இன்னும் இந்த கேம்ப்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த ட்ரைனர் ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சரையும் சொல்றாரு. அந்த யானைகள் எல்லாம் சிறுசா இருக்கும் போதே அதுகளை அந்த ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சிருவாங்களாமா. அந்த யானை சிறுசா இருக்கும் போது அந்த கயிறை எவ்வளவோ அவுக்க ட்ரை பண்ணுமாமா. பட் அந்த யானையால அந்த ஒரு வயசுல அந்த ஒரு கயிறை அவுக்கவே முடியாதாமா. அண்ட் அந்த யானை பெருசானதுக்கு அப்புறமும் அதே கயிறு வச்சுதான் அந்த யானையை கட்டி வைப்பாங்களாமா. அண்ட் அந்த யானை பாத்தீங்கன்னா இன்னுமே நம்மளால அந்த கயிறை அவுக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் அதோட மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கும். அந்த யானை சின்ன வயசுல நம்மளால அவுக்க முடியாத அந்த ஒரு கயிறை இன்னும் வரைக்குமே நம்மளால அவுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்குமாமா. சோ அதனாலதான் இவ்வளவு பெரிய யானையா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு யானை அந்த கயிறை அவுக்கவே ட்ரை பண்ணலையாமா. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த யானையை கட்டி வச்சிருந்த அந்த ஒரு கயிறு தான் இந்த உலகம். இந்த உலகம் உங்களை எவ்வளவோ பிடிச்சு வைக்க ட்ரை பண்ணும், பட் நீங்க இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காம கண்டிப்பா நம்மளாலயும் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா ஒரு நாள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். அண்ட் see you on next video friends, and happy day for you all.